2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பைபிள் வேதம் உருவானதுன்னு சொல்றாங்க. ஆ, பைபிள் இருந்து தான் குரான் வந்ததுன்னு நான் தெரியும், ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த அல்லாஹ் நீங்க வந்து பிதான்னு சொல்றது ஒரு விஷயம் உண்டு, அல்லாஹ்னு சொல்றதும் உண்டு. அல்லாஹ்னு சொல்றது வந்து பிதான்னு சொல்றதும் ஒரு குறிப்பிட்ட வழி உண்டு. தேவன் தேவன் என்று கர்த்தர் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள சொல்றதும் உண்டு. பட் இப்படி குறிப்பிட்டு பார்த்தோம்னா நாங்க தேவன் தான் வழங்குறோம்ன்றத நாங்க சொல்றோம், நீங்க பிதான் தான் சொல்றோம். இதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே வித்தியாசம் இல்லையா? ரெண்டே ஒரே இதுதானே. மதம் தானே வேற, கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் தானே வித்தியாசம் வேற. இதுக்கு ஏதாவது வேற விதம் இருக்குதா சொல்லுங்க. நன்றி, ரொம்ப அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவத்துல வந்து ஓரிரை கொள்கை அல்லாஹ் இருக்குது இல்லையா? இந்த அல்லாஹ் வந்து சில இடங்கள்ல கர்த்தர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கடவுள் கர்த்தர்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல தேவன் சொல்லுவாங்க, சில இடங்கள்ல பிதான்னு சொல்லுவாங்க. அப்ப பேர் தான் பிதா தேவன் இருக்கிறத விட தேவனை நாங்கள் வணங்கும் பொழுது அல்லாஹ் வணங்குறது மாதிரி தானே ஆகுது. அல்லாஹ் தானே தேவன், ஒரு கடவுளை தானே நாங்க வணங்குறோம். பேர் தானே வித்தியாசமா இருக்கு. இஸ்லாத்துல அல்லாங்கிறீங்க, கிறிஸ்தவத்துல கர்த்தரை ஏகனாய ஒரே கர்த்தரு அப்படி சொல்லப்படுது. இல்லை, பெரிய மதம் தான் வித்தியாசப்படுறதை தவிர தெய்வம் வித்தியாசப்படலை ஏங்கிறாரு. கரெக்ட், 100% கரெக்டு தான். ஏன்னா கர்த்தர்னு சொல்லுவது, கர்த்தர்னா சிருஷ்டிப்பவர், சிருஷ்டி கர்த்தம், அகில உலகத்தையும் படைத்தவர்னு அதுக்கு அர்த்தம். அது கர்த்தருங்கிறது அல்லாஹுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை தான். அல்லாஹுவை தான் கர்த்தர்னு அவங்க சொல்றாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வித்தியாசம் எங்க வருதுன்னா, கர்த்தர்னு சொல்லி கொண்டு கர்த்தருடைய இலக்கணத்தை அவங்க மாத்திட்டாங்க. கர்த்தர்னு சொல்றாங்க வாஸ்தவம் தான், கர்த்தருடைய இலக்கணம் என்ன? அவருக்கு புள்ள இருக்கக்கூடாது, அதான் கர்த்தருடைய இலக்கணம். இயேசுங்கிறவரை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, கடவுளுடைய மகன்ங்கிறாங்க. கடவுள்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கத்துல. ஒரு மனித பெண் வழியாக பிறந்த ஒருத்தரை, மனித சந்ததியில் ஆதாமுடைய பாரம்பரியத்துல வந்த ஒருத்தரை என்ன செய்யறாங்க, இவர் கடவுளுடைய குமாரன், கடவுளே தான், கடவுள் குமாரன், நம்ம கடவுள் தானே, கடவுளுடைய குமாரன் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, கடவுள் தானங்க. ஒரு ஆட்டினுடைய குட்டி வந்து ஆடு தானே, மாடா இருக்க முடியாதுல்ல. மனுஷன் போடுற குட்டி மனுஷன் தானே, கடவுள் போட்ட குட்டி கடவுள் தானே. அவங்க என்ன செய்யறாங்க, அவரு பிதா வந்து கருத்து இருக்காரு. இயேசு யார்னு கேட்டா, அவருடைய புள்ள. அவருடைய புள்ளன்னா அவங்க அம்மா யாரு? மரியம், மேரி. அது மேரிக்கு வந்து அந்த கர்த்தர் வந்து கணவன் மாதிரி, கர்த்தர் இருக்காரு, கர்த்தர் வந்து மேரிக்கு வந்து கணவன் மாதிரியா இருந்து அவங்க வழியாக பிறந்தவர் தான் இயேசுன்னு சொன்னால், இப்ப கடவுளுக்கு வந்து மனைவியா மனைவி தேவை என்பது அங்க வந்துருச்சு, கடவுளுக்கு மகன் உண்டுங்கிறது வந்துருச்சு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதையத்தான் சொல்லுது, ஒரு அல்லாவைத்தான் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு மகன் கிடையாது, முகமது நபி மகன் கிடையாது. முகமது நபியை நாங்க மதிக்கிறோம்னா கர்த்தருடைய மகன் கிடையாது அவரு. முகமது நபியுடைய அம்மா வந்து கர்த்தருடைய மனைவி கிடையாது. முகமது நபியுடைய அம்மா தனியா, அத்தா அப்பா தனியா இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் முகமது நபி. அவர் மனிதர் தான், கடவுள் தன்மை கிடையாதுன்னு சொல்றோம். இப்ப என்ன அங்க வருது, கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, கடவுளுக்கு மகன் இருப்பதாக சொல்வதன் மூலமாக கடவுள் பலவீனமாகிறார். பலவீனத்தோட நிக்கல, கடவுளை வணங்குற மாதிரியே மகனையும் வணங்குறாங்க. கடவுளை வணங்கினா கடவுள் மகனையும் வணங்கலாம்ல. அப்ப இயேசுவையும் கர்த்தரை வணங்குற அதே மக்கள் இயேசு வணங்குறாங்களா இல்லையா? வணங்குறாங்க, மேரியை வணங்குறாங்க. மூன்று கடவுள் கொள்கைய உண்டாக்கிட்டாங்க. அதுல பல பகுதிகள் இருக்காங்க, பல இனமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப அது மாதிரி ஒரு சாரார் வந்து கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா இவர் இயேசுவ கடவுளுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அது சொல்றது இல்ல. கிறிஸ்தவர்கள் யாரும் சொல்றது இல்ல. கடவுளுக்கு கடவுளா படைச்சவனுக்கு மகன் வேணும்னு சொன்னாலும் அறிவிட்டு போச்சுங்க. மகன் வேணும்னாலும் நம்மள மாதிரி அவருக்கு பலவீனமா இருந்திருக்காரு. கடவுள் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறதுனாலதான் அது ஆட்சேபனைக்குரியது தவிர, அவங்க சொல்லக்கூடிய கர்த்தருங்கிற வார்த்தையில எல்லாம் ஆட்சேபனை கிடையாது. கர்த்தருங்கிற வார்த்தையே நம்மளும் முஸ்லீம்களோட பயன்படுத்திக்கலாம், அது ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு வந்து மனைவி மகன்கிற வரும்போது அங்க பிரச்சனை ஆகுது, அதான் சந்தேகத்துக்குரியது. பல பல கடவுள்கள் வந்துடும் அப்படியே. இன்னொன்னு கேட்டிருந்தாரு, பைபிள்ல இருந்துதான் குரான் வந்தது. ஏன்னா பைபிளுடைய வருஷம் வந்து 2000, கிபி 2000 தான் நடக்குது. கிறிஸ்துவுக்கு பிறகு உள்ள ஆண்டு 2000 ஆச்சு. 1997 2000 தானே. இஸ்லாம் வந்து 1400 வருஷம் தான் ஆகுது. அப்ப இஸ்லாம் பிந்தி வந்திருக்கு, நபிகள் நாயகம் பிந்தி வந்திருக்கிறாங்க. பைபிள்ல இருந்துதான் இந்த குரான் வந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறாரு. முந்தி வந்ததுல இருந்து பிந்தி குரான் வந்ததுனால அது வந்து காப்பின்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா ரெண்டு காரணம். ஒண்ணு, நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்க தெரியாது.
அரபு மொழி பேச மட்டும் தெரியும், அதனால வழங்கிக்கணும். அரபு மொழி தெரியும், பேசத்தான் தெரியும். அவர் வந்து எங்கேயுமே படித்தவர் கிடையாது, எழுதவும் தெரியாது அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு தாய் தந்தையெல்லாம் இழந்து அனாதையாக வழங்கப்பட்டவர். அதனால அந்த அறிவு அவங்களுக்கு கொடுக்கப்படல, இந்த சமுதாயத்துக்கு அது மாதிரியா தெரியாது. அரபு மொழியே தாளம் போடக்கூடிய நிலையில இந்த பைபிள் என்பது அப்போதெல்லாம் அரபு மொழியில மொழிபெயர்க்கப்படல. பிற்காலத்துல பிரிட்டிஷார்கையில இந்த சாம்ராஜ்யம் எல்லாம் வந்த பிறகு, காசு குளிச்ச பிறகுதான் எல்லா மொழிகள்லயும் அது மொழிபெயர்க்கப்பட்ட ஆரம்பிச்சு. தவிர அதுக்கு முன்னாடி வந்த லத்தீன்ல தான் என்ன செஞ்சு அந்த பைபிள் வந்து இருந்தது. எபிரேய மொழியில இருந்திருக்குது, ஹிப்ரு மொழியில, ஹிப்ருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்திருக்குது. அந்த மொழியில இருந்த பைபிளை போய் இவர் போய் படிச்சுட்டு வர்ற அளவுக்கு என்ன இல்ல, இவருக்கு நெருக்கத்தை விட முரண்பாடுதான் அதிகம் இருக்குது. பைபிளையும் குரானை எடுத்து பாத்தீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்பட்ட சில கருத்துக்களை இஸ்லாம் சொல்லி அதை மறுக்குது குரான். மறுக்கிறதுக்காக நீங்க சொல்லும் பொழுது காப்பின்னு சொல்ல முடியாது. உதாரணமா இந்திரா காந்திய பத்தி ஒரு ஆளு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பேச்சுக்கு, உதாரணத்துக்காக வேண்டி அண்ணா பின்னாண்டு திருப்தி ரொம்ப கேவலமா எழுதியிருக்கிறார். 1960 எழுதிவிட்டார், 70 நான் எழுதுறேன் ஒரு புத்தகம். இந்த மாதிரியாக இந்த புத்தகத்துல பக்கம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அது தவறுன்னு நான் விமர்சிக்கிறேன். ஒரு ஆள் வந்து முந்தி எழுதின புத்தகத்துல இந்த காப்பி அடிக்கப்பட்டு காப்பி அடிக்கப்பட்டிருக்க மாட்டார். என்ன அவர் வந்து குறை சொல்லி இருக்கிறாரு, நான் அந்த குறையை நிவர்த்திக்கிறதுக்காக பிந்தி எழுதுறேன். எழுதுனது பிந்தியா இருக்கிறதுனால முந்தி எழுதனுடைய காப்பின்னு நீங்க சொல்லக்கூடாது. எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டா, பைபிள்ல இயேசுவை தவிர எல்லாரையும் அவையவன்னு சொல்லப்படும். இயேசுக்கு ஒரு ஆள் தான் அவருங்க, சாலமனுக்கு அவன், ஆதாமுக்கு அவன் தான். ஆதாம் இருக்கார முதல் மனிதர், அவரையும் பைபிள் இப்படித்தான் சொல்லு, அவன் இவன் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஆள் கர்த்தருக்கு மட்டும்தான் இரு, இயேசுக்கு மட்டும்தான் இருந்து, பாக்கி எல்லாம் இந்துதான். எவ்வளவு பெரிய மகானா அது ஆபிரகாமாவே இருந்தாலும் சரிதான், அவருடைய தாத்தாவும் சொல்லப்படக்கூடிய டேவிட்டாகவே தாவிதாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் அவன் தான். இப்ப பைபிள் என்ன பண்ணதுன்னா, இயேசுவை உயர்த்துறவங்கிற பேர்ல அதுக்கு முந்தி வந்த நல்லவர்களை எல்லாம் ரொம்ப கொச்சையான கேவலமான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணுது. எப்படி விமர்சனம் பண்ணுது, பெத்த மகளோடவே ஒரு தீர்க்கதரிசி கூடி இருந்தாரு அப்படின்னு சொல்லி, லோத்து, லோத்துங்கிற தீர்க்கதரிசியை பத்தி பேசும் பொழுது மகளோட சேர்ந்து கூடி வாழ்க்கை நடத்தினாராம், குழந்தை பெற்றாருன்னு சொல்லி அப்படி சொல்றது பைபிள். குர்ஆன் அதை மறுக்குது. ஏன்பா, இறைவனிடமிருந்து தீர்க்கதரிசியா வந்தவர் இப்படி எல்லாம் செய்திருப்பாரா, இப்படி நல்ல மனிதர்கள் இப்படி செய்ய முடியுமா, இயேசுவை உயர்த்தணும்னு சொல்லி ஏன் அவர்களை நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்கன்னு இஸ்லாம் கேக்குது. அதே மாதிரி சாலமோனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தாவீது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சாலமோன் வந்து தாவீதுடைய மகன். எப்படி மகன், எப்படி மகன்னா, உரியாண்டு ஒரு ஆளு தளபதியா இருக்காரு தாவீதுட்ட. தாவீதுங்கிறவரு ராஜாங்கவர், தாவீது ராஜாவா இருக்காரு, அவர்கிட்ட உரியாங்கிறவரு ஒரு தளபதியா இருக்காரு. இந்த உரியாங்கிற ஆளை போருக்கு அனுப்பி இவரே ஆள் கட்ட சொல்லி உரியாவை காலி பண்ணிருக்க, அவன் முன்னாடி நான் வச்சுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி தாவீது தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறாரு. உரியாங்கிறவரை காலி பண்ணிட்டு உரியாவுடைய பொண்டாட்டியோட இவர் வந்து கள்ளத்தனமா உறவு வச்சு அதுல பிறந்தவர் தான் சாலமோன் சொல்லி சொல்றாங்க. இருக்கா சாலமோன் இருக்குல்ல. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, நல்ல மனிதர்கள் தாவீது மாதிரியான நல்ல மனிதர்கள் இப்படி செய்வாங்களா, ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு ஒரு நல்ல ஒரு போர் படை தளபதியை கொண்டு தனியா போருக்கு அனுப்பி அவங்க அதை வச்சு வெட்டி கொன்றா தாவீது நல்லவரா இருக்க முடியுமா, நல்ல மனிதர்கள் இப்படிலாம் செய்வாங்களான்னு இஸ்லாம் சொல்லுது. சாலமோன் வந்து குடிகாரரா இருந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, அதை மறுக்குது. சாலமான குடிகாரன் சொல்லாதீங்க, இது இல்ல 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 எடுத்து காட்டிருவா. பைபிள் வந்து உங்களை விட எனக்கு நல்ல குரானை விட பைபிள் படிச்சிருக்கேன், அவனுக்குதான் குரானை படித்ததை விட பைபிள் நம்பர் இப்ப எடுத்து காட்டிருவேன். வணக்கம் சாலமான பத்தி குரானை, நான் பைபிள் இதுதான் பைபிள் புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். குரானை விட ரொம்ப அதிகமா படிச்சது பைபிளை தான். நிறைய அலசுவை குரான் பைபிள்ல ஒண்ணு இல்லாத சொல்லவே மாட்டேன், இருக்கிறத எடுத்து காட்டிருவாங்க. நான் சொல்லக்கூடிய பைபிள்ல இருக்கு. அதனால நிறைய செய்திகளை அது சொல்வது, பைபிள் சொல்வதற்கும் குரான் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மறுக்குது, கொள்கையில மறுக்குது. அதாவது மூன்று கடவுள் சொல்லாதீர்கள் குரான் சொல்லுது, மூன்று கடவுள் கொள்கைய பைபிள் சொல்லுது. கொள்கையில என்ன இருக்குது, மறுக்கப்பட்டிருக்குது. ஈசா இயேசுடைய கடைசி காலம் என்ன, இறந்து கொல்லப்பட்டு பிறகு உயிர்த்து எழுந்தார்னு சொல்றாங்க, அதையே குரான் வந்து மறுக்குது. அப்ப பல விஷயங்கள்ல குரான் வந்து பைபிளோட முரண்படுறதா நீங்க பாக்குறீங்களே தவிர அதுல இருந்து எடுத்துருக்கிற மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு உதாரணம், அதை பத்தி யாராவது கேட்கறாரு, அதை ஒட்டி கேட்கறதுனால கூட பைபிளே இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னாக்க, ஒருவன் மரண இல்லத்தில் அடையும் போது
அவன் என் பிதாவிடத்தில் அடைய வேண்டும் என்றால் அவன் என்னை ஏற்றுக்கொண்டால் என் பிதாவிடத்தில் ஏற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுது. அதை பத்தி கருத்து ஒருவன் மரணம் இருக்கையில் அடையும் நேரத்திலே அவன் என்னை ஏற்றுக்கொண்டால் அவன் என் பிதாவிடத்திலே வந்து அடைவான் என்று வேதம் சொல்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்றீங்களா? அதாவது இயேசு என்ன சொன்னார் என்பதுல பைபிள் வந்து நிறைய அந்த சகோதரருக்கு மட்டும் கொடுக்குது, அவர் கிறிஸ்துவர் அவருக்கு நான் கேட்டது சொன்னதுக்கெல்லாம் அதில் ஆதாரம் இருப்பாங்களா? நான் பைபிளில் உள்ளது வந்து பைபிளை ரிசர்ச் பண்ணி அது எழுதியிருக்கு முழுசா. நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அதில் ஆதாரம் அதோட கூடுதலாக இருக்கு. குரானில் இருந்து பைபிளில் இருந்து குரான் எடுக்கப்படலை, அது அவருடைய அன்பளிப்பாக அவர் கொடுத்துருங்க, நம்ம அன்பளிப்பாக இருக்கட்டும். அதாவது ஏசு இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் என்பதில் நிறைய முரண்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண்ணு வந்து ஏசுட்ட வர்றாரு, வர்றாங்க வந்து என்னுடைய மகனை வந்து உங்களுடைய வலது பாரிசத்துல வைக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. முடியாது, யார் என் பிதாவின் சித்தப்பட்டி நடக்கிறானோ அவனுக்கே அல்லாமல் எனக்கு ஒண்ணு முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் வந்து அவரே என்ன சொல்லியிருக்காரு பல சந்தர்ப்பங்கள்னா, எனக்கு ஒண்ணு முடியாது. அவர் செல்வியில் அறையப்படும் போது என்ன பண்ணார்னு கேட்டா, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொன்னார். ஏழி ஏழி இல்லாமா சமத்தான்னு அவர் சொல்லியிருக்காரு. தேவனே என்ன எதுக்கு நீ கைவிட்டுட்டீங்கன்னு கேட்கிறார். அவர் என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லவே இல்லை. தேவனே நீ தான் என்னை ஏன் கைவிட்டுட்ட, என்னை சிலுவையில் அறையிறாங்கன்னு சொன்னார்ன்னு சொல்லி பைபிள் ஒப்புக்கொள்ளுது. அப்ப இயேசு வந்து ஒரு கடவுளைத்தான் வணங்கணும்னு தான் அவர் சொன்னார். அவர் பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த பவுலடிகள் என்ன செஞ்சார்னா, இயேசுவையே கடவுளாக்கி மூணு கடவுள் கொள்கையை கொண்டா திரிச்சார். இயேசு நாங்க தப்பே சொல்லல, குரானை புரட்டி பாத்தீங்கன்னா இயேசுக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் தான் குரான் சொல்லுவோம். இயேசுவை மகா நல்ல மனிதராக நாங்கெல்லாம் நம்புறோம், இறை தூதராக நாங்க நம்புறோம். இயேசு விட்ட எந்த குறையும் கிடையாது. குழப்பம் எங்க வருதுன்னா, இயேசு சொல்லி காலமெல்லாம் அவர் சொன்னது வந்து ஒரு கடவுளை தான் சொன்னார். நபிகள் சொன்ன மாதிரியே ஒரு கடவுளை தான் சொன்னாரு. பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி என் பிதாவுடைய கையில தான் இருக்குது, பிதாவின் சித்தத்துப்படி நடந்தா தான் வெற்றி அடைய முடியும், என்னை திருப்திப்படுத்துறதுனால ஒண்ணு முடியாதுன்னு சொல்லி காலமெல்லாம் அவர் போதனை பண்ணார். இந்த பவுலடிகள் அவருக்கு எதிரியா இருந்த பவுல் என்ன பண்றாரு, பிந்தி கிறிஸ்துவம்ங்கிறத உண்டாக்கி வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த கருத்துக்களை திணிக்கிறார். இயேசுவே கடவுள் மாதிரி ஆக்கி இயேசுவே அவரை புகழ்ந்து சொல்லிக்கிட்ட மாதிரியான போதனைகள் எல்லாம் கலந்து விட்டுருக்கிறார். அதான் எங்களுக்கு கருத்து வேறுபாடா தவிர, இயேசுவை பற்றி ரொம்ப நபிகள் நாயகம் மாதிரியே அவங்க நாங்க மதிக்கிறோம், அவங்களும் ஒரு இறை தூதர், அதுல இருந்து சந்தேகம்.